ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் புகழ் தூக்கத்தில் வருவது கனவு அல்ல உங்களை தூங்க விடாமல் வருவது தான் கனவு அப்படின்னு நான் அப்துல் கலாம் ஐயா சொன்னதாபாரத்தில் வச்சுட்டு இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட மறுபக்கம் தாஜ்மஹால் கதையில் தா ஷாஜகான் மட்டும் ஹீரோ இல்லை வேறு ஒருத்தவங்களும் ஹீரோவாக இருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மும்தாஜ் இறந்ததும் ஷாஜகான் ஒரு சமாதி கட்டண நினச்சான் அது எப்படி இருக்கணும்னா இந்த உலகமே மும்தாஜ் இழப்பிற்கு வருந்துற மாதிரி இருக்கணும்னு நினச்சான் அவன் கட்டணுன்னு முடிவெடுத்துட்டான் பணம் கொட்டி கிடக்குது அந்த எல்லாம் ஓவியர்கள் வரைந்த ஓவியத்தை தான் முன்மாதிரியாக வச்சு கட்டுவாங்க ஷாஜகான் நாட்டில் இருக்க பெரிய பெரிய ஓவியர்களை வர வச்சு ஓவியங்களை வரைய சொல்கிறான் அதெல்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சே தவிர அவனோட சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லை தன்னோட ஆசை மனைவிக்கு தன்னால் ஒரு சமாதி கூட கட்ட முடியலையே அப்படின்னு சோகமாக இருக்கான் இப்போ தான் நம்ம கதையோட கதாநாயகன் ஹரின் ஹரின் ஆக்ராவுலேயே ஒரு சிறந்த ஓவியன் இந்த கதையோட கதாநாயகன் திலோத்தி ஒரு தேவதை நம்ம கதையோட கதாநாயகி ஹரினோட ஆசை மனைவி அப்போதான் ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கு அந்த ஆசையில் கட்டிலே கதின்னு இருக்காங்க ஹரினை அரசர் அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு அரண்மனை காவலர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க ஷாஜகான் வரைஞ்சி கொடுக்க சொல்கிறான் வரையறான் ஆனால் ஷாஜகான் மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஒரு கட்டத்தில் ரொம்பவும் ஆக்ரோஷம் அடைஞ்சான் இன்னும் ஒரு மாதம்தான் உனக்கு டைம் என் மனசில் இருக்கிற சோகத்தையும் துக்கத்தையும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லைனா உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு கட்டளை ஏடுறான் அவனும் வீட்டுக்கு போயிட்டு திலோத்திக்கிட்ட சொல்கிறான் அதற்கு திலோத்தி நான் சொல்லும் வரை நீங்கள் ஓவியம் வரையவே கூடாது அப்படின்னு அவன் மேலே சத்தியம் வாங்கிக்கிறாள் ஹரினுக்கு ஒன்றுமே புரியல ஆனாலும் சரின்னு தலையை மட்டும் ஆட்டுறான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வெளியே பார்க்கவே முடியல காதல் கலந்த காமத்தோடு இருக்காங்க அரசர் வச்ச கெடுநாள் நெருங்குது ஹரினை ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி சந்தைக்கு அனுப்புறா திலோத்தி போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறான் திலோத்தியை காணும் எல்லா இடத்துலையும் தேடுறான் கிடைக்கல வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஓவியம் வரைவதற்கான அனைத்து பொருட்களும் எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் திலோத்தி இல்லை அங்கே ஒரு லெட்டர் இருக்குது அதை எடுத்து பார்க்குறான் அன்பே காதல் என்பது ஒரு நிற்காத நதி ஆனால் அதற்கு எதிரெதிர் கரைகளும் இருவேறும் வித்தியாசமானது ஒரு கரை காதலோட சுகம் மற்றொரு கரை காதலோட துக்கம் காதலோட உச்சக்கட்ட சுகத்தில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க இந்த நிலைமையில் இருக்க நீங்கள் சாஜகனோட துக்கத்தை புரிஞ்சிக்கவே முடியாது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கரையோட எதிர்ப்பக்கத்துக்கு நீங்கள் போகணும் அதற்கு நான் மும்தாஜ் போன இடத்துக்கே போகணும் அப்போ தான் அவர் துக்கத்தை நீங்கள் உணர முடியும் இந்த லெட்டரை நீங்கள் படித்து முடிக்கிறப்போ நான் யமுனை நதியோட கலந்திருப்பேன் ஹரின் கதிரையாளரான் திலோத்தியின் இழப்பு அவனை வாட்டி வதைக்குது அவளின் முகம் மற்றும் நினைவு எல்லாம் கண் வந்து வந்து போகுது திலோத்தி ஆறாத துக்கத்தை தந்துட்டு போயிட்டா வரையறான் மெல்ல மெல்ல தாஜ்மஹால் உருவாகுது ஷாஜகான் கிட்டே போய் காமிக்கிறான் அவர் சந்தோஷத்தில் கத்துறாரு இது இதுதான் என் மனசில் இருக்க அப்பட்டமாக காட்டியிருக்கு இந்த ஓவியம் இப்படி இருக்குன்னா ரோஜாப்பூ கண்ணீர் சிந்துற மாதிரி இருக்குது உனக்கு என்ன வேணும் கேள் பொற்காசா நிலப்பட்டயமா சந்தோஷத்தில் எதுவென்றாலும் கேள் ஹரின் அதுக்கு யமுனை நதியில் ஒரு இடம் வேண்டும் என்கிறான் திலோதிக்கு யமுனை இடம் கொடுக்கும்போது ஹரீனுக்கு கொடுக்காதா என்ன அவனும் யமுனை நதியோடு கலந்து விடுகிறான் தாஜ்மஹால் மெல்ல மெல்ல உருவாக தொடங்கியது இருபத்தி இரண்டு வருடம் தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க அதுக்கு ஷாஜகான் ஆசை மட்டும் இல்லை ஹரீனின் ஆசையும்தான் அதில் மும்தாஜோட இது மட்டும் இல்லை திலோத்தியோட ஆசையும் தான் அடங்கியிருக்கு தாஜ்மஹால் உலகின் காதல் சின்னம் இது உலக அதிசயத்தில் ஒன்று இது கட்டுறதுக்கு அன்றைய கால மதிப்பில் முப்பத்தி ரெண்டு கோடி செலவாகிருக்கு இன்றைய மதிப்பில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி அது செலவு பண்ணுறதுக்கு அந்த காலத்துலேயே இது ஆயிரம் யானையெல்லாம் வச்சு தூக்கிட்டு வந்து பொருளை தூக்கிட்டு வந்து தான் இது பண்ணியிருக்காங்க என்னடா இந்த கதையில் இப்போ சொல்லுங்கள் இப்போ உண்மையான கதாநாயகன் யார் அப்படின்ட்டு இப்போ சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள்